காய்ச்சலுக்கு கொடுக்கப்படும் டோலோ 650 என்ற மாத்திரையின் விற்பனையை அதிகரிக்க அந்த நிறுவனம் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இலவசங்களை மருத்துவர்களுக்கு லஞ்சமாக அள்ளி கொடுத்ததாக வழக்கு தொடரப்பட்டிருப்பது மருத்துவ உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளது. கொரோனா காலத்தில் டோலோ 650 மாத்திரையை மருத்துவர்கள் பரிந்துரைப்பதற்காக அவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டதாக தொடரப்பட்டுள்ள வழக்கு பொதுமக்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது. கடந்த ஜூலை 6ஆம் தேதி பெங்களூருவில் உள்ள 36 மருத்துவ நிறுவனங்களில் வருமான வரித்துறை சோதனை நடத்தியது. அதில் கணக்கில் வராமல் பல கோடி ரூபாய்க்கு மருந்து மாத்திரை விற்பனை நடந்திருப்பது உறுதியானது. இதன் பின்னணியில் டோலோ 650 தயாரிப்பு நிறுவனம் மீது இந்திய மருத்துவ பிரதிநிதிகள் சம்மேளனம் இந்த வழக்கை தொடர்ந்துள்ளது. இதே குற்றச்சாட்டை கூறியுள்ள இந்திய நேரடி வரிகள் வாரியம் டோலோ 650 நிறுவனம் அறத்திற்கு புறம்பான செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு நீதிபதிகள் டிஒய் சந்திரசூட் மற்றும் ஏஎஸ் போபண்ணா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. தமக்கு கொரோனா தொற்று ஏற்பட்ட போது டோலோ 650 மாத்திரை பரிந்துரைக்கப்பட்டதாக நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். மருத்துவர்களுக்கு 1000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்ட விஷயம் மிகவும் தீவிரமாக அணுகப்பட வேண்டிய ஒன்று என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். வழக்கு தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க 10 நாட்களுக்குள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.